கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் மரணமடைந்த சிறுமி ஸ்ரீமதியின் வழக்கு தொடர்ந்து போய்கின்னு இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தர் வாய்க்கு வந்தபடி அது பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது சிபிசிஐடிக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவங்களும் கமக்கமாக இருக்கிறாங்க, வாயை திறக்காமல் சைலண்டாக இருக்கிறாங்க. சார்ஜ் ஷீட்டை போட்டு கோர்ட்டில் போட்டு விட்டுட்டு நம்ம வேலையை முடிக்கலாண்டான் அப்படி அவங்க இருக்காங்க. இதுக்கடியில் நம்மளாம் லொல்லுன்னு குழச்சுட்டுருக்குறோம். அந்த அம்மாவும் ஸ்ரீமதியுடைய தாயாரும் விடுறதா இல்லை, கொஞ்சம் இறங்கி போனாலும் பரவாயில்ல, அவங்க ஏறி போய்கினே இருக்கிறாங்க, இறங்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க, அதனால் அவங்க நம்ம குறை சொல்கிறதுலேயும் அர்த்தம் இல்லை. சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் போலீஸோடு ஒத்துழைப்பு பண்ணி போனால் நல்லா தான் இருக்கும், சுமூகமாக போய் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் அதை அவங்க எதிர்பார்க்கல. போலீஸ் வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க, சிபிசிஐடி போலீஸாரை வந்து நமக்கு எந்த வகையிலையுமே உதவி பண்ண மாட்டாங்கன்றது மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதனால் வேறு ஏஜென்சி எங்களுக்கு புலன் விசாரணை பண்ணணும்னு மனு கொடுத்துட்டாங்க. அது போகின்றிருக்கு. பல விஷயங்கள் இது போல் நடந்துன்னு இருக்குது. ஆனால் ஒரு விஷயமும் ஸ்ரீமதியின் தாயாருக்கு ஆதரவாக எதுவுமே நடக்கலை. இப்போ அதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒன்று சரி, சிபிசிஐடி விசாரணை பண்ணிட்டுருக்காங்க, நல்லபடியாக பண்ணிட்டுருக்காங்க, அது மாற்றி இன்னொரு ஏஜென்சிக்கிட்ட கொடுக்கறது சரியான விஷயம் இல்லை, சரி அது ஒத்துக்கலாம் நம்ம. ஆனால் அந்த கார்த்திக் பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அது ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்கலாம், ஏதாவது ஒரு பண்ணியிருக்கலாம்ல. அப்போ அரசாங்கத்து மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது இல்லை மக்களுக்கு. இப்போ அதை நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா மக்களும் நம்புவாங்க, சிபிசிஐடியை போலீஸை நம்புவோம், அரசாங்கத்தை நம்போம். அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்களோன்னு தெரியல, சிபிசிஐடி போலீஸாக என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கணும், ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா களமிறங்கி பண்ணிக்கினே இருக்காங்க. இது எங்கே போய் முடியும், என்னவாகும், ஸ்ரீமதி வழக்கு உண்மையிலேயே வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா ஒன்றுமே புரியல. இவங்களும் பல கட்ட போராட்டங்கள், பல கட்டத்தில் பெட்டிஷன் இப்படிலாம் கொடுத்து போராடிட்டுருக்கிறாங்க. அந்த பையன் கார்த்திக் பையன் வந்து தப்பாக பேசினார்ன்றதுனால கோர்ட்டில் பெட்டிஷன் போட போகிறேன் நான், ஏன்னா இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அதனால் கோர்ட்டில் போட்டு நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது ஒரு பக்கம் போகுது. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இன்றைக்கு வந்து டிஜிபி ஆஃபீஸர் முற்றுகை, மாதர் சங்கத்தின் சார்பாக ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அறிவித்து வந்து ஒரே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கடையில் போலீஸ் வந்து எல்லாரையும் வண்டியில் ஏற்றி எல்லாம் ஏற்றின்னு போய் ஒரு கலந்துரையாடல் வச்சிட்டாங்களாம். அப்புறம் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் என்னங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கோஷம் தானே போட போகிறோம், நீங்கள் எங்களை வந்து இது பண்ண கோஷம் போட்டுட்டு டிஜிபி கிட்டே நாங்கள் மனு கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் முடியாது, கோஷம் போட்டிங்கன்னா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தான் பண்ணிட்டாங்க. லேடிஸ் தானே, அதனால் நம்ம உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, வண்டியில் ஏற்றிட்டாங்க, வண்டியில் ஏற்றி எட்டுன்னு போயிட்டு வச்சுட்டாங்க, விட்டுடுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஒன்றும் கிடையாது, கிரிமினல் இது ஒன்றும் கிடையாது. பட் எதுக்கு இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அரசாங்கமோ ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களால் முடிஞ்சதை அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பண்ணணும். அது பண்ணலை அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க ஏதாவது ஒன்று பேசிக்கினே இருப்பாங்க, செஞ்சுக்கினே இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, செல்வி வந்து இந்த முறை வருகின்ற 2024 வருடம் நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிக்கு நிற்க போகிறாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்கள நிற்க வைக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல். அதனால் இவங்க மாதர் சங்கத்தோடு இணைஞ்சு எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்காங்க. மாதர் சங்கம் வந்து அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணுது, நல்ல விஷயந்தான். ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னா நம்ம பாராட்டுற விஷயந்தான், அது நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் எம்பி பதவிக்கு அவங்க நிற்க போகிறாங்களாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால் இவங்க விட போகிறதில்ல, 2024 வரைக்கும் இவங்க போராடிக்கினே தான் இருப்பாங்க, போராட்டத்தை கைவிட மாட்டாங்க அப்படின்னு அந்த தகவல் நம்மக்கிட்ட சொல்லுது. அப்படின்னும் போது அப்போ வந்து செல்வி வந்து அடுத்த ட்ரிப்பு எம்பி ஆகிடுவாங்களா, அப்போ எல்லோரும் நம்ம எதிர்பார்க்கணும், அப்போ செல்வி வந்து எம்பி ஆவாங்க அப்படின்னு. வாசுகி தலைமையில் தான் வந்திருக்காங்க, மாதர் சங்க வாசுகி தலைமையில் தான் வந்திருக்காங்க. அவங்க தான் சொல்லியிருக்காங்க போலீஸ்கிட்ட, நாங்கள் கொஞ்ச நேரம் இது பண்ணிவிட்டு பெட்டிஷன் கொடுக்க போகிறோன்னு. அவங்களையும் வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சாச்சு. இப்போ நிலவரம் இப்படி இருக்குது.
அதாவது ஒரு விஷயம் எப்படியெல்லாம் கிளை கிளையாக பிரிஞ்சு திசை மாறுது பாருங்கள். எல்லாமே எல்லாத்துக்குமே காரணம் நம்ம அரசாங்கத்தையும் சில நேரத்தில் குற்றம் சொல்ல முடியல, செல்வி அம்மாவையும் குற்றம் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க, பெண்ணை இழந்தவங்க, பேச தான் செய்வாங்க, குரல் கொடுக்க தான் செய்வாங்க, போராட தான் செய்வாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீங்கள் தடுத்துருக்கணும். அரசாங்கம் ஏதாவது ஒன்று பண்ணி செஞ்சிருக்கணும். அது நீங்கள் செய்யவே இல்லை. அரசாங்கமோ சிபிசிஐடியோ எதுவுமே செய்யலை. அப்போ நீங்கள் செய்யலை அப்படின்னா அவங்க ஏதாவது பேசின்னு தானே இருப்பாங்க. அப்போ இது எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது கத்துன்னு கத்தின்னு போட்டோம், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் பாட்டுக்கு என்ன செய்கிறமோ செய்கிறோம். இன்னொருத்தன் சொல்கிறான் அது தற்கொலை தாங்க, தற்கொலை நோக்கி தான் பயணிக்கிறாங்க சிபிசிஐடி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அது நமக்கு தெரியாது, தற்கொலை நோக்கி போகிறாங்களா கொலையை நோக்கி போகிறாங்களா நமக்கு தெரியாது. அது சிபிசிஐடிக்கு தான் தெரியும். நம்ம வந்து அதில் வந்து தலையிட முடியாது. இன்வெஸ்டிகேஷன் நீதிமன்றமே தலையிட முடியாதுனால நம்ம யார் தலையிடுறதுக்கு. அதனால் அது அப்படி போயின்னு இருக்கு. இப்படியெல்லாம் போய்கின்னு இருக்கிற சூழ்நிலையில் இவங்களும் விடுறதா இல்லை. எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் போராட்டம் அறிவிப்பு அதுன்னு வராங்க, அவங்களுக்கு ஆதரவாக பல பேர் வராங்க. அதனால் இந்த பிரச்சனை ஓயவே ஓயாதுன்னு நான் நினைக்கிறேன். 2024 எம்பி தேர்தல் வர வரைக்கும் ஸ்ரீமதியின் பிரச்சனை இந்த மக்களிடத்திலே ஆழமாக பதிந்து கொண்டே இருக்கும். அந்த எலெக்ஷன் வர வரைக்கும் இது இந்த பிரச்சனை போய்கினே தான் இருக்கும். அதுக்கு இடையில் இவங்க சார்ஜ் ஷீட் போடுவாங்களா போட மாட்டாங்களா, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, அது சிபிசிஐடி தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 60 இருக்குது, அவங்களுக்கு முகாந்திரம் இருக்குது. ஏன்னா விசாரணை இன்னும் முடியலை, அங்கே விசாரிக்கணும் அங்கே விசாரணை, இந்த பொருளை பார்க்கணும் அதை பார்க்கணுன்றது இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் இப்போ ஃபோனையும் கேட்டிருக்காங்க, இந்தமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன பிரச்சனை வரப்போதோ அது நமக்கு தெரியாது, புரியுதுங்களா. ஏன்னா எதையுமே நம்ம வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசக்கூடாது. நமக்கு வந்த தகவல் நல்ல தகவலா சரியான தகவலா ஓரளவுக்கு செக் பண்ணிட்டு நம்ம பேசணும். நம்ம ஒன்றும் பெரிய மை போட்டெலாம் பார்க்க முடியாது எதையுமே. இப்போ சிபிசிஐடிக்கும் அதான் இப்போது பெரிய கடுப்பு. என்ன பண்ண முடியும்? சிபிசிஐடி போலீஸாக மனுஷன் தானேங்க, என்ன பண்ண முடியும்? உண்மையிலேயே சிபிசிஐடி போலீஸார் நேர்மையாக பணியாற்றினாலும் ஆனால் அவங்கள வேறு யாரும் இயக்குறாங்க, வேறு வழி இல்லை, அவங்க இயங்கி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய தலையெழுத்து அதை மாற்றிக்க முடியாது. உயரதிகாரிகள் மேலதிகாரிகள் பெரிய லெவலில் ப்ரெஷர் வரும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க வேலையில் இருக்க முடியாது. இதுதான் உண்மைத்தன்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் வந்து நம்ம சிபிசிஐடி பண்ணலை சிபிசிஐடி பண்ணலன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், திட்டுறதெல்லாம் கேட்டு தான் இருப்பாங்க, வாய மூடி தான் இருக்க முடியும், கம்முன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா மேலே இருந்தால் அந்தளவுக்கு ப்ரெஷர், என்ன பண்ண முடியும் அவங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்பொழுது இது கொலையா தற்கொலையான்னு தாக்கல் பண்ணக்கூடிய அதிகாரம் சிபிசிஐடிக்கு தான் இருக்குது. அதை உடைச்சி உண்மை நிலையை என்னன்னு சொல்கிறவுடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஸ்ரீமதி அம்மாவுடைய அம்மாக்கிட்ட தான் இருக்குது. அவங்க எப்படி அதை சந்திக்க போகிறாங்க எப்படின்னு தெரியல. ஏன்னா தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாத்தையும் தூரமாக இருந்து ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்துக்கினே தான் இருக்கணும். அப்போ தான் இது என்ன நமக்கு தெரியும். இது போய்கினே இருக்கும், நீண்டுக்கினே போகும். அது வரைக்கும் நம்ம இதை கவனிச்சுக்கணும், காதால கேட்டுன்னு இருக்கிறது தான் நம்மளுடைய கடமை. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.